Welcome to HTAS YouTube channel. If you subscribe HTAS YouTube channel, subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க bell symbol press பண்ணிக்கங்க. இது மூலமா upload பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு மிஸ் பண்ணாம கிடைக்கும். நிறைய வீடியோஸ் upload பண்ணும்போது உங்களுக்கு notification மிஸ் பண்ணாம கிடைக்கிறதுக்கு HTAS YouTube channel என்ற Telegram channel லியும் join பண்ணிக்கங்க. 11th standard students வரைக்கும் online classes start பண்ணியாச்சு. Interested students comment பண்ணுங்க. நீங்க HTAS YouTube channel உடைய member ஆயிட்டீங்கன்னா அதன் மூலமா online classes easy attend பண்ண முடியும். இந்த online classல எப்படி join பண்ணனும், எப்படி இந்த channel உடைய member ஆவணும், இது சம்பந்தமான எல்லா லிங்க்கும் நான் descriptionல கொடுத்திருக்கேன். இந்த வீடியோல 10th standard science physics unit 2ல ஒரு short answer பார்க்க போறோம். Answer briefly ல 7th question, what is power of accommodation of I? Accommodationனா சிம்பிளா அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல தங்குறோம்னா அதுக்கு பேர் accommodationனு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம தங்குறோம், அதாவது அதுக்குள்ளார இருக்கிறோம்னு அர்த்தம். அதே போல கண்ணு ஐ இருக்குல்ல, அந்த கண்ணோடைய அகாமடேஷன் அதுக்குள்ளார எவ்வளவு அடங்கும் அதை பார்க்க முடியும். அது வந்து எவ்வளவு பவர் வந்து நம்ம கண்ணுக்குள்ளார அடங்கி இருக்கு, அதை சொல்றதுதான் பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் ஐன்னு சொல்லுவாங்க. பேஜ் நம்பர் 24ல இதுக்கான ஆன்சர் இருக்கு. த எபிலிட்டி ஆஃப் த ஐ லென்ஸ் டு ஃபோக்கஸ் நியர் பை ஆஸ் வெல் அஸ் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இதான் வந்து இஸ் கால்டு பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் த ஐ நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு வார்த்தையா பார்ப்போம். எபிலிட்டினா திறமை, ஐ லென்ஸ்னா நம்ம கண்ணுன்னு சிம்பிளா எடுத்துங்க. கண்ணுல லென்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து ஐ லென்ஸ்ன்றது கண்ணுல இருக்க ஒரு பார்ட், கான்வெக்ஸ் லென்ஸ். அது அந்த ஐ லென்ஸ் அதனுடைய திறமை. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா அடுத்தடுத்து பார்ப்போம். ஐ லென்ஸ் உடைய திறமை, அதுக்கு எவ்வளவு வந்து திறன் இருக்கு, எதுக்காகனா டு ஃபோக்கஸ், அதாவது ஃபோக்கஸ்னா பார்க்க முடியுது, எதனா நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ். இதை நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கணும், as well as distant ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ்னா நம்ம கண்ணுக்கு கிட்ட இருக்க பொருட்களை நம்மளால எவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியுது. அதே போல டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ், தூரத்துல இருக்க பொருட்களை நம்மளால எப்படி ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியுது, அதாவது கிட்ட பார்வையும் அதே போல எட்ட பார்வையும். கிட்டையும் நம்மளால பார்க்க முடியணும், எட்டையும் பார்க்க முடியணும். எவ்வளவு தூரம் நம்மளால மொத்தம் பார்க்க முடியுது, நம்ம கண்ணு வந்து கண்ணுக்குள்ளார எவ்வளவு வந்து அடங்கும், அந்த பவர் வந்து எவ்வளவு அடங்கும். அகாமடேஷனா அதுல அடங்கும்னு நான் சொன்னேன்னா, சோ கிட்டத்திலிருந்து எட்ட வரைக்கும் எவ்வளவு தூரத்தை நம்மளால பார்க்க முடியும், அது எவ்வளவு அடங்கும்ன்றதுதான் பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் த ஐ. ஐக்குள்ளார நம்மளால எவ்வளவு தூரத்தை அடக்கி பார்க்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆன்லைன் கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி இந்த சேனலுடைய மெம்பர் ஆகணும், இது சம்பந்தமான எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் வைஸ், ஒரு சப்ஜெக்ட் வைஸ், ஒரு லெசன் வைஸ் பிளேலிஸ்டோட லிங்க்கும் கொடுத்திருக்கேன். HTAS YouTube சேனலுடைய டெலகிராம் சேனல் லிங்க், Facebook லிங்க், இதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் நான் கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.